வணக்கம். இன்னைக்கு 11 வகுப்புல இருக்கக்கூடிய புறநானூறு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புறநானூறு பத்தி சொல்லணும்னா தமிழர்களுடைய கருவூலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பண்டைய மக்களுடைய வாழ்க்கை, நாகரிகம், போர், சமூக வாழ்க்கை இதையெல்லாம் பத்தி சொல்லக்கூடியதா தான் இந்த புறநானூறு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தொகையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வெண்பா ஒன்று இருக்கு. அதுல இந்த புறநானூறும் இந்த பதிற்று பத்து இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா புறம் சார்ந்த செய்திகளை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் பற்றின செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, பகுபதம், புணர்ச்சி, இந்த இலக்கண குறிப்பு இது எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் வரக்கூடிய திணை, பொதுவியல் திணை பார்க்க போகிறோம். பொருண்மொழி, காஞ்சி, துறையெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா நம்ம 11 வகுப்புக்கான இயல் 3 வரைக்கும் நம்ம முழுமையாக முடிச்சிட்டோம். நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னா கட்டாயம் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடீஸை தேடி படிக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இதில் நுழைய முன் பார்க்கும் பொழுது தமிழர்களுடைய வாழ்வியல் கருவூலமாக எது இருக்குன்னா இந்த புறநானூறு இருக்குது. இந்த புறநானூறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீரத்தையும் ஈரத்தையும் அப்படின் போது வீரம்னா நமக்கு தெரியும், ஈரம்னா என்னென்னா பண்டைய தமிழர்களுடைய இறக்கு குணத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் தமிழர்கள் வந்து வீரத்தையும் காதலையும் இரு கண்களாக கொண்டவங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இறக்க குணம் கொண்டவங்களாகவும் இருக்கிறாங்க. இந்த நூலில் வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாமல் வாழ்க்கையினுடைய விழுமியங்களையும் மதிப்புகளையும் நல்ல விஷயங்களையும் பேசக்கூடியதா எது இருக்குன்னா இந்த புறநானூறு இருக்குது. பிறருக்கென வாழறதையே பிறவி பயனாக கருதி வாழ்ந்திருக்கக்கூடிய செய்தியை பற்றி சொல்லக்கூடியதாக தான் இந்த புறநானூறு இருக்குது. தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய நல்லவற்றையெல்லாம் செய்யக்கூடியவங்களாக நம்ம முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம பாடலுக்குள்ளே போயிடலாம். இந்த பாடல் வந்து உங்களுக்கு மனப்பட பகுதி, புரிஞ்சிக்கிட்டு நம்ம படித்தோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். ஆனால் ஒரு ஒரு வரிக்குமான பொருளை நம்ம புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதியன தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்டால் அம்மை அப்படின்னா உண்ணுவதற்கு உரிய ஆனால் கிடைக்காத ஒன்று, இந்த உலகத்தில் கிடைக்காது, தேவர் உலகத்தில் தான், மண் உலகத்தில் கிடைக்காது. தேவர் உலகத்தில் அதாவது இந்திரர்னா தேவன் இல்லைங்களா, தேவர் உலகத்தில் கிடைக்கக்கூடிய அமிழ்தமே கிடைச்சாலும், அமிழ்தம்ன்றது என்னது, சாகாத மருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட அமிழ்தமே கிடைச்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க, இனிதியான இனிமையானதுன்னு சொல்லிட்டு தமியர்னா தனியாக என்ன செய்ய மாட்டாங்க, உண்ண மாட்டாங்க. யாரு, நம்ம சங்க முன்னோர்கள், சங்க காலத்தில் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள். அது மட்டும் இல்லை, முனிவிலர் யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க. துஞ்சலும் இலர் அப்படின்னா சோம்பேறித்தனமாக சோம்பலோடு இருக்க மாட்டாங்க. பிறர் அஞ்சுவது அஞ்சி, பிறர் எதெதுக்கெல்லாம் அஞ்சணுமோ, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எதெதுக்கெல்லாம் பயந்து வாழ்வாங்களோ அது எதுக்கெல்லாம் பயந்து வாழணும். ஒரு பாம்பை பார்த்தா எல்லாருமே பயப்படுவோம், நான் வீரன் சொல்லிட்டு நம்ம என்னன்னா பாம்புக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி எந்தெந்த செயலுக்கெல்லாம் அஞ்சி, ஒரு பழி பாவங்களை ஒரு தப்பு செய்கிறதுக்கு அஞ்சுவாங்க, இதுதான் பிறர் அஞ்சுவது அஞ்சி. புகழனின் உயிரும் கொடுக்குவர், தன்னால் ஒரு புகழ் நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்க போதுன்னா அதுக்காக என்ன செய்வாங்க, தன்னுடைய உயிரையும் கொடுப்பாங்க. பழியனின், தன்னால் ஒரு பழி நேரப்போகுது, அந்த பழிக்கு நம்ம காரணமாக இருக்க போகிறோம், அதுக்காக இந்த உலகத்தையே கொடுத்தாலும், நீ ஒரு பழியான செயலை ஒரு தவறான செயலை செய், இந்த உலகத்தையே உனக்கு நான் பரிசாக கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட நல்லவங்களாக இருந்திருக்கிறாங்க. பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர், வாங்கிக்க மாட்டாங்க. அயர்விலர், சோர்வோட எப்போயும் இருக்க மாட்டாங்க. அன்னமாட்சி அணையராகி, அப்படிப்பட்ட பெருமை பொருந்தியவங்களா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்கள தமக்கென முயலா நோந்தால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே, அப்படிப்பட்டவங்க தனக்காக வாழாம பிறருக்காக வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க தான் உண்மையானவங்க அப்படின்றது தான் இந்த பாடலானது சொல்லியிருக்கு. இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி, இவர் ஒரு பாண்டிய மன்னன். ஆசிரியர் பற்றின செய்திகளை நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது திணையை பற்றி நம்ம பார்க்கலாம். அங்கே
திணை அப்படின்னு சொல்லும் பொழுது இது எந்த திணையை சொல்லக்கூடியதா இருக்குன்னா பொதுவியல் திணை. இங்கே ஏற்கனவே திணை பற்றி படிச்சிருப்பீங்க. புறநானூரில் அதாவது புறம் சார்ந்த திணைகள் பார்க்கும் பொழுது வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழுஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இதில் கைக்கிளையும் பெருந்திணையும் விட்டுட்டு மற்ற 10 திணைகள் வெற்றி முதல் பாடான் வரைக்கிலும் சொல்லப்பட்ட திணைகளில் கூறப்பட்ட செய்திகளையும் இதில் கூறாமல் விடப்பட்ட செய்திகளையும் பற்றி சொல்லக்கூடியதாக தான் எது இருக்குன்னா இந்த பொதுவியல் திணையானது இருக்குது. அனைத்துக்கும் பொதுவாக இருக்கிறது தான் என்னது பொதுவியல் திணை. இதில் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் 65 துறைகள் இருக்குது. திணை வந்து 11 திணைகள் இருக்குது. இதில் 12 புறத்திணைகள் இருக்குது. அதில் உழுஞ்சை திணையை விட்டுட்டு 11 திணை, துறை வந்து எத்தனை 65. இதை மறக்கக்கூடாது. இது 1 மார்க்கில் நமக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் சரிங்களா. பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின் போது காஞ்சி மட்டும் கேட்டாங்கன்னா நமக்கு காஞ்சின்றது நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியது. ஆனால் பொருண்மொழி காஞ்சி அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாழ்க்கை நெறிகளை எடுத்து சொல்கிறது தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க பொருண்மொழி காஞ்சி துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சொல்லும் பொருளும் ரொம்ப அவசியம். சொல்லும் பொருளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது சங்க இலக்கியப்படல், கொஞ்சம் கடினம் போல இருக்கும், ஆனால் ஈஸி தான் வாங்க. தமியர் அப்படின்னு சொல்லும்பொழுது தனித்தவர் அப்படின்னு அர்த்தம். முனிதல்னா வெறுக்கிறது, துஞ்சல்னா சோம்பல், அயர்வீலர்னா சோர்வில்லா, சோர்வோடு இருக்கிறது தான் அயர்வுன்னு சொல்கிறாங்க. மாட்சி அப்படின்னு சொல்லும்பொழுது பெருமையை சொல்லக்கூடியது. நோன்தாள் அப்படின்னு சொல்லும்பொழுது நோன்மை அப்படின்னா வலிமையை குறிக்கக்கூடியது. தாள் அப்படின்னா முயற்சியை சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. பாடலுடைய பொருளை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதாவது பாடலுடைய பொருளை நான் வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லிடுறேன். இந்த பாடலுடைய பொருள் என்னென்னா அதாவது தனக்காக உழைக்காமல் பிறருக்காக உழைக்கக்கூடிய உண்மையான உள்ளம் படைச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவர் உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்திரரெல்லாம் உண்ணக்கூடிய அமிர்தமே கிடைச்சாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, தானே உண்ண மாட்டாங்க. அவங்க யாரை பார்த்தும் வெறுக்க மாட்டாங்க. சோம்பல் இல்லாமல் இருப்பாங்க. பிறர் அஞ்ச வேண்டிய பழிப்பாவங்களுக்கு அஞ்சி வாழ்வாங்க. புகழ், தன்னால் ஒரு புகழ் வருதுன்னா தன் உயிரையும் கொடுப்பாங்க. தன்னால் ஒரு பழி நேருதுன்னா அதுக்காக உலகையே கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. சோர்வு இல்லாதவங்க, அவங்க பெருமை பொருந்தியவங்கன்றது தான் இந்த பாடலுடைய பொருளாக இருக்குது. இந்த பாடலை வந்து கவனமாக படிங்க. ரொம்ப எளிமையான பாடல் தான். இன்னொரு வாட்டி கூட நான் படிச்சு காட்டுறேன். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிதென, தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர், பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்வீலர், அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. ஏன் 2 வாட்டி வாசிக்கிறேன்னா பாடலுடைய வரிகளை நீங்கள் எங்கே நிறுத்தி படிக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையானதாக இருக்கும். வாங்க நம்ம இலக்கண பகுதிகள், இலக்கண குறிப்புகளை பார்க்கலாம். இதில் இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அம்மான்றது வந்து அசை சொல்லாக வந்திருக்கு. அம்மை அப்படின்றது வந்து ஒரு சொல் இசைக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. உண்டல், துஞ்சல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தொழில் பெயரை உணர்த்தக்கூடியது. முயலா அப்படின்னு சொல்லும்போது இறுதியில் இருக்க சொல் முடிவு பெறாமல் இருக்கு லா இல்லைங்களா. அப்போ ஈரிகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆகாரத்தில் முடிஞ்சிருக்கு. பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்தோன்னா துஞ்சல் எப்படி பிரிக்கணும், துஞ்சு குட்டல் அல், துஞ்சின்றது வந்து பகுதி, அல் என்றது நமக்கு தொழில் பெயரை உணர்த்தக்கூடிய விகுதி, தொழில் பெயர் விகுதி. முனிவிலர் எப்படி பிரிக்கணும், முனின்னு பிரிச்சுட்டோம். வியை பிரிக்கும்போது நமக்கு இவ்வு குட்டல் ஈ நமக்கு கிடைக்குது. லாவை பிரிச்சனா என்ன கிடைக்கும், இல்லு குட்டல் ஆதான் லா இல்லைங்களா. அப்போ இல்லு அரு, முனி இவ்வு இல்லு அருன்னு கிடைக்குது. முனிவிலர்னாலே நமக்கு தெரியும் இல்ன்றது நமக்கு எந்த பொருளை தருது, எதிர்மறை பொருளை தருது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடீஸில் வந்து பகுபத உறுப்பு இலக்கணத்துக்கு வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதனுடைய லிங்க்கு நான் இதில் கொடுக்குறேன், பார்க்குறவங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் முனி அப்படின்றது பகுதி, இவ்வுன்றது நமக்கு என்னவாக வந்திருக்கு, உடம்படுமை சந்தியாக வந்திருக்கு. எகரமும் அகரமும் உடம்படுமை சந்தி இல்லைங்களா. இல் அப்படின்றது பார்த்திங்கன்னா எதிர்மறை இடைநிலையாக வந்திருக்கு. இதில் அர் அப்படின்றது ஆண் பெண் ரெண்டு பேரையும் குறிக்கிறதால இது பலர்பால் வினைமுற்று விகுதியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆசிரியர் பற்றின செய்திகளை பார்க்கணுன்னா புறநானூறு அப்படின்றது 8 தொகை நூல்களில் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா புறம் சார்ந்த 100 அதாவது 400 பாடல்களை கொண்டது தான் புறநானூறு. இதை வந்து என்னென்ன
அப்படின்னு சொல்லுவாங்க, புறம் சொல்லலாம், புறப்பாட்டுன்னு சொல்லி நான் அழைக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா புறநானூறு சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே அகவற்பாவால் ஆனது. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா சொல்கிறல, இது அகவற்பான்றது ஆசிரியப்பாவை தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் அந்த அரசர்களை பற்றியும் மக்களுடைய வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடியதாக தான் எது இருக்குது இந்த புறநானூறுன்ற நூலானது இருக்குது. இதை எழுதின ஆசிரியர் யார்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருமழுதி. இவர் பாண்டிய மன்னர்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்வழுதி என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏன் பெரும்வழுதி என்று அழைக்கப்பட்டார்னா இளம் வயதிலேயே அருமையான நல்ல குணங்களை பெற்றிருக்கிறதால தான் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இளம் பெரும்வழுதி. இளம் வயதிலேயே பெரிய குணங்களை பெற்றிருக்கிறார், அதனால இளம்பெருமொழிதுன்னு எல்லாரும் அன்போடு அழைச்சிருக்கிறாங்க. இவர் கடல் செலவு அப்படின்னா கடல் செலவுன்னு ஒன்றும் இல்லை, கடல் பயணத்தை தான் சொல்கிறாங்க. இவர் கடல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கடலில் வாணிகத்துக்காக போகும் பொழுது இறந்துட்டுருக்கிறாரு. அதனால தான் இவர் கடலுள் மாய்ந்த, கடல் பயணத்தின் போது மாய்ந்ததால் இறந்ததால் கடலுள் மாய்ந்த இளம்பெருமொழிதின்னு அழைக்கப்படுறாங்க. இவர் புறநானூற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலையும் பரிபாடலில் பார்த்திங்கன்னா ஒரு பாடலையும் எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து நிறைய ஒன் மார்க் குவஸ்டின்ஸ் இருக்குது, கொஞ்சம் கவனித்து படிங்க. அதுக்கு அடுத்தது நம்ம புணர்ச்சி விதியையும் இந்த நூல் பற்றின பிற செய்திகளையும் பார்க்கலாம். புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இயைவது ஆயினும் நம்ம பிரிக்கிறோம். இயைவது ஆயினும்ன்ற சொல்ல இயைவது குட்டல் ஆயினும் சொல்லிட்டு பிரிக்கிறோம். பிரிக்கும்பொழுது நமக்கு எப்பவுமே கடைசியில் முடியக்கூடிய சொல் உகர சொல்லாக இருக்குது. தூவ பிரிச்சுனா என்ன கிடைக்கும், எத்து குட்டல் ஊ கிடைக்குங்களா? அப்போ என்ன பண்ணணும், உயிர் வரி நொக்குரல் மெய்விட்டு ஓடும்ன்ற விதியை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ ஊ வந்து நமக்கு என்ன ஆகிடும், கெட்டு போயிடும் இல்லைங்களா? அப்போ இத்து மட்டும் நிற்கும், இத்துவும் ஆவும் சேர்ந்து நமக்கு தா கிடைக்கும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது கட்டாயம், ரெண்டு விதிகளையும் எழுதணும். புகழ் எனின் பாருங்க, புகழ் குட்டல் எனின்னு சொல்லும் பொழுது இங்கே நம்ம என்ன செய்கிறோம், இந்த மெய்யையும் உயிரையும் மட்டும் சேர்க்குறோம், இழும் ஏவும் சேர்ந்து ழே நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரே ஒரு விதி தான் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்ற விதியை பயன்படுத்துகிறோம். இந்த புறநானூரை யார் யாரெல்லாம் தொகுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ஜியு போப் தொகுத்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். வேற ஒருத்தவரும் தொகுத்திருக்கிறார், யார், பேராசிரியர் ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த புறநானூரை தொகுத்திருக்கிறாரு. எப்படி தொகுத்திருக்கிறாரு, த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னும், அதுக்கடுத்தது என்னன்னா அண்ட் அந்தாலஜி த போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த புறநானூரை தொகுத்திருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதை வந்து ஜியு போப் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற தலைப்புலேயும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தொகுத்திருக்கிறாரு, இதை மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதாவது ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திட்ருக்கிறாங்க. நமக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நூல்கள் கிடைக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னா நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய இந்த ஊவேசா தான். அப்போ பல நிலையிலையும் அழிந்து போக இருந்த நூல்களை தேடி கண்டுபிடிச்சி நமக்கு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த நூல்களையெல்லாம் தேடி 1894 ஆண்டு தான் முதன் முதலாக இந்த புறநானூரை பதிப்பித்து வெளியிட்ட யாருன்னா நம்ம ஊவேசா தான். இந்த செய்திகளை நம்ம மறக்கக்கூடாது. இந்த புறநானூரில் பார்த்தா இத்தனை செய்திகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்.